அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் லா இன் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூல் ஆஃப் லானா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பில் நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம நாடு, அதாவது இந்திய நாடு சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் இது எப்படிப்பட்ட ஒரு நாடாக இருக்க போகுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அடிமைத்தனத்தில் இருந்தோம், அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்து கீழே இருந்துகிட்ருந்தோம். சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இனி ஒரு புது இந்தியா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வடிவமைச்சது வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஸோ இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட ஒரு முக்கியமான விஷயம் ரூல் ஆஃப் லா. ரூல் ஆஃப் லானா என்னங்க, ரொம்ப சிம்பிள். அதாவது இந்திய நாட்டை ஆட்சி பண்ண போறது அரசனோ மக்களோ கிடையாது, சட்டம் தான் ஆட்சி பண்ண போகுது, சட்டத்தின் ஆட்சியை தான் இருக்க போகுது, அதுதான் ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், நீங்கள் வந்துட்டு மக்கள் தானே உங்களோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த பிரதிநிதிகள் தானே வந்து நாட்டை ஆள்றாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் அது கிடையாது, அந்த பிரதிநிதிகளையே ஆள போகிறது நம்ம சட்டம் தான், அதனால தான் அந்த ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சுருக்கமாக சொல்ல போனால், இந்த மொத்த இந்திய நாட்டை ஆட்சி புரிய போகிறது சட்டம், சட்டத்துக்கு கீழே தான் மன்னர்களாக இருக்கட்டும், நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாக இருக்கட்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், மக்களாகவே இருக்கட்டும், எல்லாருமே இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயந்தான் இந்த ரூல் ஆஃப் லாங்க. இந்த ரூல் ஆஃப் லாங்கிற கான்செப்ட் வந்து எங்கே ஆரம்பமாச்சுன்னு பார்த்தோம்னா, ரோம் அங்கே தான் முதல் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. சரி, அப்போ இந்தியாவில் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, சாணக்கியர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் அப்போவே இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு, கிங் அதாவது அரசன் தான் வந்து, அரசனுங்கிறவன் எல்லாத்துக்கும் மேலானவன் கிடையாது, அவனுக்கும் மேலே உள்ளது சட்டம், சட்டத்துக்கு கடமைப்பட்டவன் அரசன் அப்படிங்கிற விஷயத்த சாணக்கியர் வந்து முதல்லே சொல்லியிருக்காரு. இந்த கான்செப்ட், இந்த ரூல் ஆஃப் லாங்கிற கான்செப்டுக்கு வித்திட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏவி டைசி. இவர் இல்லாமல் ரூல் ஆஃப் லாவே கிடையாது, இந்த கான்செப்டை உருவாக்கினவரே இந்த ஏவி டைசி தான். அவர் வந்து மூணு முக்கியமான விஷயங்கள், மூணு பில்லர்ஸ்ன்னு சொல்லலாம், தூண்கள், மூன்று தூண்களை தான் வந்து ரூல் ஆஃப் லான்னு சொன்னார். ஸோ ரூல் முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீமசி ஆஃப் லா, அதாவது சட்டம் மேலானது, எல்லாருக்கும் மேலே உள்ளது சட்டம், அனைவரும் சட்டத்திற்கு அடிபணிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரெண்டாவது என்ன சொன்னார்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அதாவது நம்ம சட்டத்துக்கு வந்து ஏழை பணக்காரன், கருப்பு செவப்பு, ஆண் பெண், எந்த வயசு வித்தியாசம், என்ன ஒரு வேரியேஷனுமே தெரியாதுங்க, எந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பார்ஷியாலிட்டி காட்டுறது இல்லை வந்து ஒரு இன்இக்வாலிட்டி காட்டுறதுங்கிறது கிடையாது. சட்டத்துக்கு முன்னாடி அனைத்து மனிதர்களுமே சமமானவர்கள் தான், அதாவது எல்லாருமே சமமானவர்கள், எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது, எந்த ஒரு காரணத்தை கொண்டு மக்கள் வந்து பிரிக்கப்பட மாட்டாங்க, சட்டத்தின் முன்னால் நீதிமன்றங்களுக்கு முன்னால் மக்கள் வந்து அனைவரும் ஒரு மாதிரி நடத்தப்படுவாங்க, இவங்க இவங்க பணக்காரங்க, இவங்க ஏழை, இவங்க படித்தவங்க படிக்காதவங்க, எந்த வேறுபாடுமே கிடையாது, அனைவருமே சமமானவர்கள் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 14ல இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்துக்கு முன்னாடி அனைவருமே சமமாக நடத்தப்படுவார்கள். மூணாவது விஷயம் என்னன்னா, ப்ரீடாமினன்ஸ் ஆஃப் லீகல் ஸ்பிரிட். சரி, ஓகே, சட்டம் மேலானது தான், மக்கள் அனைவரும் வந்து சட்டத்துக்கு அணிப்படிஞ்ச நடக்க வேணும், ஆனால் அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இல்லாமல் இது எப்படி செயல்படுத்த முடியுங்கிற போது தான் தேவைப்பட்டது நீதிமன்றங்கள். ஸோ நீதிமன்றங்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சட்டத்தை செயல்படுத்துகிறாங்க, அந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற விஷயத்துக்கு உயிர் கொடுத்து பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த கோர்ட்ஸ், இந்த நீதிமன்றங்கள் தான் இந்த விஷயம் பிறழாமல், இந்த ரூல் ஆஃப் லா பிறழாமல் பாதுகாக்கிறாங்க. நம்மளோட பார்லிமெண்ட், அதாவது லெஜிஸ்லேட்டிவோ இல்லை எக்ஸிக்யூட்டிவோ, எங்கேயுமே இந்த விஷயத்தை மீறாமல் பாதுகாக்கிறது நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்கலாக இன் ஷார்ட் ஒரு ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறதுக்கான ஒரு அவுட்லைன் தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோட டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நிறையா தெரிஞ்சுக்கோங்க, நாலேஜ் வளர்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.